திமுக ஆட்சியின் போது 12 ஆண்டுகளுக்கு முன்பே துவக்கப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை பிரதமர் மோடி வரும் 14ஆம் தேதி துவக்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் கடைந்தெடுத்த அரசியல் மோசடி என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்தபோது தாமிரபரணி கருமேனி யாறு இணைப்பு திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், தென்பெண்ணை செய்யாறு இணைப்பு திட்டம் ஆகிய 3 திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தாமிரபரணி கருமேனி யாறு இணைப்பு திட்டம் மற்றும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் முதற்கட்டமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று கலைஞர் சட்டமன்றத்தில் அறிவித்ததையும், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு முதல்கட்டமாக மாயனூர் அருகே காவிரி ஆற்றில் ஓர் புதிய கதவணை அமைக்கும் பணிக்கு சுமார் 165 கோடி ரூபாயை கலைஞர் ஒதுக்கியதையும் துரைமுருகன் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 திட்டங்களும் திமுக ஆட்சி தொடர்ந்திருந்தால் என்றைக்கோ முடிந்திருக்கும் என்றும், கலைஞர் கொண்டு வந்த திட்டம் என்பதால் அதிமுக அரசு இதில் அக்கறை காட்டவில்லை என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2009ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை வரும் 14ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என எடப்பாடி பழனிசாமி அரசு அறிவித்துள்ளது கடைந்தெடுத்த அரசியல் மோசடி என்றும் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். 10 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வரும் அதிமுக அரசு இன்று பிரதமரையே ஏமாற்ற பார்க்கிறது என்றால், பிரதமர் எப்படி ஏமாறுகிறார் என்பது தனக்கு ஆச்சரியமாக உள்ளது என்றும் துரைமுருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.